அட்டி அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டின்றத இன்னைக்கு தாங்க நான் பாத்திருக்கேன். மோடி வாங்கின அட்டி தாங்க அப்படி ஒரு இடியா வாங்கியிருக்காரு. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல மண்ண கவுனாரு, ஏதோ ஒரு காலில் விழுந்து மாநில கட்சிகளினுடைய அந்த வாக்கு வங்கிகளை கையில வச்சுக்கிட்டு மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தினுடைய மேலவை இருக்குல்ல மாநிலங்களவை, அதுலயும் அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாம போச்சு. இங்க பெரும்பான்மை இல்லாம போய் தான் மாநில கட்சிகள் காலில் விழுந்தாங்க. இப்ப மாநிலங்களவையிலும் பெரும்பான்மை இல்லாம போச்சு. அதோட இடைத்தேர்தல்ல 13 சீட்ல 2 சீட் தான் ஜெயிச்ச முடிஞ்சு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற வழிபாட்டு தலங்கள், முக்கியமான வழிபாட்டு தலங்கள் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் பிஜேபி படுதோல்வி அடைந்திருக்கு. அப்பனா இந்து மக்கள் காவிகளை கை கழுவி விட்டார்கள், காவிகளை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள். இனிமேல் வந்து நாமெல்லாம் இந்து, நாமெல்லாம் அண்ணன் தம்பி அப்படின்னு உருட்ட முடியாது மோடியால. இதுதான் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய வேலைங்க. இதுல 2024 எலெக்ஷன்ல மோடி கும்பல் எவ்வளவு அலட்சாட்டியம் பண்ணுச்சு, எவ்வளவு அலப்பறம் பண்ணுச்சு. 400 சீட் நாங்க ஜெயிக்க போறோம், 2019 303 ஜெயிச்சிட்டோம், இந்த முறை 400 சீட்டு எழுதி வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா நான் தான் பரமாத்மாவினுடைய ஆவி, நேரடியாக மேலேருந்து குதிச்சிட்டேன், நான் மனுஷங்களுக்கே புறகலை அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அப்புறம் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க, உங்க ஆடு மாடை பிடுங்கி கொடுத்துருவாங்க, உங்க தாலியை பிடுங்கி கொடுத்துருவாங்க. எத்தனை அயோக்கியத்தனமான பிரச்சாரங்கள் இருக்கோ அத்தனையும் பண்ணாங்க. ஆனால் மக்கள் புத்திசாலியா முடிவெடுத்தாங்க. இந்த முறை மொத்தமா நொட்டாங்கையில அடிச்சு மோடி கும்பலை தள்ளி பெரும்பான்மை கூட இல்லாமல் ஆக்குனாங்க. நீ என்னைய 303 400, நீ 240 முக்கிட்டு கடை அப்படின்னு பெரும்பான்மை இல்லாம ஆக்குனாங்க. இந்த பெரும்பான்மை இல்லாம ஆக்குன பிறகுதான் சந்திரபாபு அவர்கள்ட்டையும் நிதிஷ்குமார் அவர்கள்ட்டையும் காலில் விழுந்து கதறி முக்கியமான மந்திரி பதவியை தூக்கி கொடுத்து அப்புறம் போய் பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்தாரு. மண்டைய பிச்சுக்கிட்டு தான் பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்தார். சரிங்க, 2019 எதிர்கட்சியே இல்லைங்க, ஆனா நம்ம ஜியோடைய ரொம்ப நல்ல நேரம், எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, வலிமையா இருக்கு. காங்கிரசினுடைய எதிர்கட்சி தலைவரா மோடிஜியினுடைய பரம எதிரியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அவர் எதுலையுமே இல்லாம ஒரு போட்டா வச்சுட்டு சும்மா அடிச்சு நொட்டாங்கையில ஓட விட்டாரு. பெரும்பான்மையில இருக்கேன்னு பெருமை பேசிட்டு இருந்த காலத்துல அடிச்சு ஓட விட்டவரு ராகுல் காந்தி. இப்ப எல்லாம் பாவம், அவரே யார் காலையோ பிடிச்சு உட்கார்ந்துருக்காரு. இப்ப இவரே எதிர்கட்சி தலைவரா வந்து ஒரு வயசுக்கும் மரியாதை இல்ல, பிரைம் மினிஸ்டரும் மரியாதை இல்ல, நொட்டாங்கையில தட்டிட்டாருங்க, வச்சு செஞ்சிட்டாரு. மோடியையும் அமித்ஷாவையும் கதற விட்டாரு. சும்மா கலகலத்து போச்சு நாடாளுமன்றம். அதுலயும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா 40+ 30+ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஓடி போய் மோடிய சும்மா சதைச்சு விட்டாங்க. மோடி பயந்து நடுங்கி போயிட்டாரு. மோடியோடைய பிள்ளைங்க வயசு அவங்க எல்லாத்துக்கும் சும்மா உட்கார வச்சு அடிச்சு சாத்தி விட்டாங்க. இப்படி நாடாளுமன்றத்துல மக்களவையில பெரும்பான்மையோடு ஆடிக்கொண்டிருந்த காவி கும்பல் இன்றைக்கு கையை கட்டிக்கிட்டு மாநில கட்சிகளை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. புரியுதுங்களா? மாநிலங்களும் யூனியனும் சேர்ந்துதான் மேலவை எம்பிஸ் எல்லாம் எலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. இங்க இருக்கிற எம்எல்ஏ உங்களுக்குள்ள எலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதுல 12 நியமன எம்பி. அந்த 12 பேர் யார் அப்படின்னா கலைத்துறை சார்ந்தவர், விளையாட்டுத்துறை, அரசியல் வேற துறை சார்ந்தவர்கள் அவங்க எல்லாம் இருப்பாங்க. அதுலதான் நம்ம இளையராஜா ஐயா போய் அங்க உட்கார்ந்துருக்காரு மேலவை உறுப்பினரா. புரியுதுங்களா? அந்த மேலவையில இப்ப வலிமை இல்லை, பெரும்பான்மை இல்லை. மேலவையில 250 சீட்டுங்க. இந்த 250 சீட்டை 245 மாத்தினதே மோடி கும்பல் தான். எப்படியா அப்படின்னா ஜம்மு காஷ்மீரை உடைச்சு காலி பண்ணி இந்த சீட்டையும் உடைச்சு காலி பண்ணானுங்க. இப்ப அதுவே ஆப் ஆயிடுச்சு மோடிக்கு. இப்ப நான் 245 சீட்டா 114 சீட்டு வாங்கினாதான் இருந்தாதான் பெரும்பான்மை, எந்த சட்டத்திட்டத்தையும் நிறைவேற்ற முடியும். ஆனா இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கூட்டணியை பூரா சேர்த்தாலும் 101 இடம் தான் இருக்கு. இன்னும் 13 இடம் பாக்கி தொக்கல்ல நிக்குது. அப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? பெரும்பான்மை இல்லை. இப்ப என்னடா பண்ண போறோம்னு முழிச்சிட்டு இருக்காரு நம்ம ஜி மோடி. அதோட மட்டும் இல்லைங்க, காங்கிரஸ் கூட்டணிக்கு 87 இடம் இருக்குங்க. இந்த பொதுவா நிறைய பேர் நிக்கிறாங்க. காங்கிரஸ் 26 இடத்துல இருந்தாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் 13 இடம், திமுக 10 இடம், அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டியும் 10 இடம். இதெல்லாம் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்துடும். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஜு ஜனதா தளம். நீங்க ஒடிசாவில யாரை இழிவுபடுத்தி யாரை அசிங்கப்படுத்தி அவரை ஆட்சியை விட்டு வெளியேற்றுறீங்களோ அவர்கள் அந்த கட்சி தான் பிஜு ஜனதா தளம். பிஜு ஜனதா தளத்துடைய கையில 9 பேர் இருக்கிறாங்க. அது ஒரு வலிவா இருக்கு. இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க,
ஆனா குழிய பறிச்சு முதுகுல குத்துனதுனால இனி அவங்க சப்போர்ட்டே இருக்காது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசத்துல முன்னாடி முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர ராவ், இந்த சந்திரசேகர ராவ் அவர்கள் வந்து பிஜேபினாலே ஆகாது, அவர் கையில 4 சீட்டு, ஒய்எஸ்ஆர் கிட்ட 11 சீட்டு இருக்கு. இந்த ஒய்எஸ்ஆர் தான் ஜெகன்மோகன் தான் ஏதாவது உள்ளடி வேலை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து வளர்ச்சி வளர்ச்சின்னு வீணா போனவர், வெறும் வளர்ச்சி பேசிக்கிட்டு இருக்கலாம. பாஜகவையும் சேர்த்து அன்னைக்கு அடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு படுதோல்வி அவர் அடைஞ்சிருக்க மாட்டார். எப்படி வளர்ச்சியும் செஞ்சுக்கிட்டு எதிரியும் அடையாளம் காட்டிக்கிட்டு தமிழ்நாடு இருக்கோ அது போல அவர் இல்லை. அதனால படுதோல்வி அடைஞ்சு 11 பேர் கையில இருக்கிறாங்க அவர் கையில. இப்ப அவரும் உதவணும். இதை தாண்டி அதிமுக அவங்க உதவலாம். இவங்கெல்லாம் உதவினாதான் ஒரு சட்டத்தை அங்க நாடாளுமன்ற மாநிலங்களவையில நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு ஐயா பழனிசாமி சொல்லிட்டாரு, எடப்பாடியாரு, நாங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்க முடியாதியா அப்படின்ட்டாரு. இப்ப முடிஞ்சு போச்சா, மாநில லெவல ஃபியூஸ் பிடுங்கப்பட்டது பிஜேபி, இனி ஓவரா ஆடுறதெல்லாம் முடியாது. ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு இல்லாம அங்க ஒண்ணு நடக்காது. சரி, அங்கதான் பார்லிமெண்ட்டை தான் முடிச்சு விட்டாங்கன்னா இடைத்தேர்தல் உங்களுக்கு தெரியுங்க, 2 தொகுதியில ஜெயிச்சது பிஜேபி, 2 தொகுதியில வெறும் 1000 ஓட்டும் 1500 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. 2 தொகுதியில வெறும் 1000 ஓட்டு வித்தியாசத்துல, அதுலயும் பல தொகுதிகளை இழந்தாங்க சட்டமன்ற தொகுதிகளை. இந்த சமயத்துலதான் ஒரு பெரிய பேசு பொருள் போயிட்டு இருக்கு. என்ன, பெரிய பெரிய கோயில்கள் இருக்குல்ல, இந்து கோயில்கள் பாரம்பரியமா கொண்டாடப்படுகிற பெரிய பெரிய கோயில்கள் இருக்கிற வழிபாட்டு தலங்கள் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் பிஜேபி படுதோல்வி அடைந்திருக்கிறது. அயோத்தி, அயோத்தியில தானே பைசா பாத்து தொகுதி, அயோத்தியில காலி, அயோத்தியில காலி, சீதாபூர் காலி, சித்திரகுடம் காலி, அப்புறம் நாசிக் காலி, ராமேஸ்வரம் காலி. இதுல நீங்க ரொம்ப நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், நாங்கெல்லாம் ராமருக்கு கோயில் கட்டுவோம், ராமருக்கு நாங்க தான் பயங்கரமா இது பண்ணோம், ராமரை காப்பாத்தினதே நாங்க தான், ராமரே இருக்கிறதே எங்களாலதான் அப்படின்லாம் உருட்டினாங்கல்ல. இப்போ ராமரை காப்பாத்தின இந்த கூட்டத்தை ராமர் காப்பாத்தல, கோயில கட்டி முடிச்சாங்க இல்லையா, கோயில கட்டி முடிச்ச உடனே ஒரு ஆய்வு நடத்துறாங்க, ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. முத வாரம் மட்டும்தான் ஆகா கோயில்னவங்க, அடுத்தடுத்த வாரம் போயாயே வேலை இல்ல சோறு இல்ல நீ வேற கோயில் கோயிலுன்ட்டு கிளம்பு கிளம்பு காத்து வரட்டுன்ட்டாங்க. அதை கூட நம்ம பேசியிருக்கோம் தோழர்களே. ஆக மிக பிரம்மாண்டமாக ராமர் கோயிலை வைத்தே தன்னுடைய அரசியலை வளர்த்து கொண்ட காவிகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் ராமரால. அதுவும் இந்த ராமர் கோயில் இருக்கிற பைசா பார்த்ததுல 5 முறை எம்எல்ஏவா இருந்தவர், 1 முறை எம்பியா இருந்தவர், 2014 எம்பியா இந்த ராமர் கோயில் பகுதியில லல்லு சிங் என்கிற பிஜேபி காரர், அவர் தான் அங்க எம்பியா இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தார். கடைசியில பாத்தீங்கன்னா 55,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோத்து போனார். சமாஜ்வாடி ஜனதா தள் வேட்பாளர் கிட்ட மண்ண கவி தோத்துட்டார். அவதேஷ் பிரசாத் வச்சு செய்யறார் இப்ப பார்லிமெண்ட்ல அவரும். இதுல என்ன தெரியுங்களா, ராமர் கோயிலை வச்சு வளர்த்துக்கிட்டவங்க ராமர் கைவிட்டுட்டாரு, அந்த கட்சிக்காரன் ராமர் கோயில் இருக்கிற இடத்துல தோத்து போனாங்க. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா சீதாபூர்லயே அப்படித்தான், சித்திரகூடம் நாசிக்கு எல்லா பகுதியிலயும் அப்படிதான் தோத்துட்டே இருந்தாங்க. தெக்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே என்ன அலப்பறை பண்ணிட்டு இருந்தாங்க ஐயப்பன் கோயில வச்சு. ஐயப்பன் கோயில் பகுதியில அந்த உள்ளாட்சி நடந்த போது பந்தளம் என்கிற ஐயப்பன் கோவில் இருக்கிற இடத்துல 10 ஓட்டு கூட வாங்கல பிஜேபி, ஐயப்பனும் கைவிட்டாரு. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ராமேஸ்வரத்துல மக்களவை தேர்தல தோல்வி, சட்டமன்ற தேர்தலையும் நீங்க பாத்தீங்கன்னா 6 படை வீடுகள், முருகன் வேலை தூக்கிட்டு அலைஞ்சானுங்கல்ல, 6 படை வீடுகளையும் அவுட்டு. இப்ப உங்களுக்கு ஒண்ணு புரியுதா, பார்லிமெண்ட் தேர்தலா இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள், கடவுளை வழிபடுகிறவர்கள், பெரிய பெரிய கோயில் இருக்கிற நகரங்களில் இருப்பவர்கள்லாம் இந்துக்கள்ன்ற பேர்ல இவங்க சொரண்ட நினைக்கிறத புரிஞ்சுக்கிட்டு போயா போயா அப்படின்னு லெப்ட்ல தட்டி விட்டுருக்குறாங்க. ஆக காலியாத்தான் கை விட்டுருச்சு, மேற்கு வங்கத்துல எல்லா சீட்டையும் இழந்துட்டானுங்க. மேற்கு வங்கம் முடிஞ்சா இந்த பக்கம் ராமர் கைவிட்டாரு, கேரளா பக்கம் ஐயப்பன் கைவிட்டாரு, தமிழ்நாட்டு பக்கம் முருகன் கைவிட்டாரு. ஆக மொத்தம் காட்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுருக்கு காவிகளை, பாவமா இருக்குங்க. அடி மேல அடி விழுகுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இடி மேல இடி விழுகிறத இப்பதாங்க கேள்விப்படுறேன்.